அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. என்னுடைய பெயர் ஷமீர் அஹமத். நான் குவைத்துலேருந்து பேசுகிறேன். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தொழுகையை நிறைவேற்றும்போது சஜிதா செய்கிறப்போ நம்மளுடைய கண்கள் திறந்திருக்கணுமா இல்லை நம்மளுடைய கண்கள் மூடி இருக்கணுமா? இதை பற்றி ஏதாவது ஆதாரபூர்வமான ஹதீஸ் விளக்கங்கள் எனக்கு கிடைக்குமா? இதை எனக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது சஜிதா செய்யும்போது இரையச்சம் ஏற்படுவதற்காக கண்ணை மூடிக்கொள்ளணுமா அல்லது மூடக்கூடாதா, இது பற்றி ஏதாவது ஆதாரங்கள் இருக்குதான்னு கேட்குறார். அதாவது கண்ணை மூடிக்கொண்டு கொள்வதற்கு நேரடியாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணை மூடலைங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. எப்படி இருக்குன்னு கேட்டால் புகாரியில் 742வது ஹதீஸில் இருக்கிறது. நீங்கள் ருக்கு சுஜூதை சரியாக செய்யுங்கள். நான் வந்து நீங்கள் ருக்கு செய்தால் செய்யும் பொழுது நான் எனக்கு பின்புறம் இருந்து உங்களை பார்ப்பேன். நீங்கள் சஜிதா செய்யும் பொழுது பின்னாடி பார்க்குறேன்னு அப்படி இந்த குனியும் போது பார்ப்போம்ல, அந்த மாதிரி பார்க்குற சொல்கிறாங்க. அப்போ நான் ருக்கு செய்யும் பொழுது கீழே பார்க்குறாம என்ன செய்வேன், பின்பக்கமாக நீங்கள் ஒழுங்காக ருக்கு செய்கிறீங்களான்னு பார்ப்பேன். நீங்கள் சஜிதா ஒழுங்காக செய்கிறீங்களா நான் பார்ப்பேன் என்று சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கு செய்யும் போதும் பின்பக்கம் பார்த்துருக்குறாங்க, சஜிதா செய்யும்போதும் பார்த்துருக்குறாங்க. சஜிதாவோட கண்ணை மூடுறது ஒரு அவசியமான ஒன்றாக இருந்தால் கண்ணை மூடிட்டு இப்படி பார்க்க முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னா நீங்கள் ருக்கு செய்தால் ஒழுங்காக செய்யுங்க. சில பேர் இதுக்கு வந்து முதுகில் கண் இருக்கிற மாதிரிலாம் கதை விடுவாங்க, அந்த அர்த்தம் இல்லை. ருக்கு செய்யும்போது தான் நம்ம நிற்கும்போது பின்னாடி உள்ள ஆளுக்களை தெரியாது. ருக்கு செஞ்சோம்னு சொன்னால் நம்ம கண் அப்படி போகும், முன் வரிசைக்கு அந்த நிற்கிறவங்களுடைய பாதம்லாம் நமக்கு தெரியும், வரிசையாக இருக்கிறாங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் ருக்கு செய்தா செய்யும் பொழுது பின்புறமாக நான் பார்ப்பேன் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி சஜிதா செய்யும்போது அப்படி பின்னாடி பார்க்குறது கரெக்டாக இருக்குதான்னு வரிசையை கவனிப்பேங்கிறாங்க. இப்போ நம்ம அதில் என்ன வழங்குறோம் என்று கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகையில் ஒரு இரையச்சம் அதிகரிக்கணும் என்ற ஒரு காரணத்திற்காக கண்ணை மூடிக்கிட்டு ருக்கு செய்யலை, கண்ணை மூடிக்கிட்டு சஜிதா செய்யலை. அதனால் கண்ணை திறந்து கொண்டே இருந்தால் அந்த ருக்கு செய்தாவுக்கு என்ன செய்யாது, எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஒருத்தருக்கு இந்த கண்ணை மூடினா தான் சரியாக வரும் தடை ஒன்றும் கிடையாதுல்ல, கண்ணை மூடினா தான் அவருக்கு சரியாக வரும்னு செஞ்சாரே, ஆனால் அதில் ஒரு பயன் நன்மை என்று கவனம் திரும்புது அப்படின்னு நினைத்து செய்தாரே, ஆனால் அதை குற்றம் சொல்ல முடியாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலில் அந்த கண்ணத்தை மூடுறது தான் சிறப்பானது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல. அதை வழங்கிக்கணும்.